லட்சுமியே போட்டிவோம், கற்பக லட்சுமியே போட்டிவோம். தம்பி அருண், அருண், அருண் நில்லுப்பா. என்ன பாச்சு? இல்லம்மா, இது ஒண்ணு எனக்கு சரியா படல. நீ முதல்ல வந்து உட்காரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்க என்னமா நடக்குது எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன மறுபடியும் நிச்சயம் பண்ண பாக்குறீங்களா? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். நிச்சயம் இல்லப்பா, கல்யாணம். வேதா என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த தடவையும் உங்ககிட்ட சொல்லாமையே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ரஞ்சித் அவன் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளோட சவால நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதையாவது பண்ணி என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு தோணுதுங்க. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ண சொன்னேன். அருண், இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். இன்னைக்கே இப்பவே அருண், கல்பனா கழுத்துல நீ தாலி கட்டணும்ப்பா. அண்ணி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அண்ணி, நிச்சயத்தை தான் ரகசியமா செய்யணும்னு நினைச்சீங்க. கல்யாணத்தை கூடவா அதே மாதிரி பண்ணுவீங்க? எங்க யாருக்குமே இத பத்தி சொல்லலனா கூட பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவன் அருண், அவங்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி? அண்ணி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உலகத்துல எந்த அம்மாவும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அண்ணி, சீதா, என் பையனுக்கு இந்த பெத்த தாய் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாமா? நான் என் பையனுக்கு நல்லதாமா செய்வேன். அக்கா, நல்லதோ கெட்டதோ அது வேற விஷயம். ஆனா அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு அவகிட்டயும் சம்மதம் கேட்டுக்கணும் இல்ல? அக்கா, கல்யாணங்கிறது ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். அந்த முடிவெடுக்க கூட அவனுக்கு உரிமை கொடுக்காம அதையும் நீயே எடுத்துட்டா எப்படிக்கா? அது நானா எடுத்துக்கல, என் பையன்தான் எனக்கு கொடுத்திருக்கான். அம்மா நல்லதா செய்வாங்கன்னு இவன் நம்புறான். என் பையன் என் முடிவுக்கு மறுவார்த்தை பேசாம அப்படியே ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். இது அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. அருண், பாப்பா வந்து மணவறையில உட்காரு. ஐயரே, தாலி எடுத்து கொடு. அண்ணி, என்னடா பண்ற வேதா? வாமா. என்ன பண்றக்கா? இந்தா தாலி, இவ கழுத்துல கட்டு. கட்டுறா. என்ன அருண், அம்மா சொல்றேன்ல, தாலி கட்டுப்பா, கட்டுப்பா சொல்றேன்ல. மாமா, என்ன இதெல்லாம்? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தாலியை வாங்கி கட்டுங்க.
கட்டுடா. கட்டு. ஏய், பொண்டாட்டி நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது அவர் எப்படி அங்க தாலி கட்டுவாரு? உன் அண்ணன் திரும்பவும் தாலி கட்டுறதா இருந்தா அது ஏன் கழுத்துல மட்டும்தான்? போலையோ சும்மா வித்யா, இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐயரே, நீங்க போய் அம்மன் கழுத்துல இருக்கிற மஞ்சக்கயிறு எடுத்துட்டு வாங்க. அருண், முதல்ல கல்பனா கழுத்துல தாலிய கட்டு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இல்லம்மா, ரஞ்சிதா வீட்டை விட்டு அனுப்புனாதான் நான் வீட்டுக்கு வருவேன்றது உங்களோட கண்டிஷன். அது தெரிஞ்ச உடனே ரஞ்சிதாவே முடிவெடுத்து வீட்டை விட்டு போயிட்டா. அவளை வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்க, அது நடந்துருச்சு. ஆனா கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்க கண்டிஷன் போடவே இல்லை, நானும் அதுக்கு வாக்கு கொடுக்கல. எனக்கு பிடிச்ச பொண்ண மறு வார்த்தை பேசாம கட்டிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்தியே, அத மறந்துட்டியாடா? அம்மா, அத மீறிதான் எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அது ஒரு சூழ்நிலையால நடந்துச்சு, அத நான் பெருசுபடுத்தல. இத பார், எனக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாத்து. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால முடியாது. நான் கல்பனாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா, அவளோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன்டா. அந்த உத்தரவாதத்துக்கு தான் உன்னை ஜெயில இருந்து அவ காப்பாத்திருக்கா. நீ அவளுக்கு தாலி கட்டிதான் ஆகணும்டா. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி இப்பவும் என்ன தலைகுனிய வச்சிடாதடா. உன்னை கெஞ்சி கேக்குற, கல்பனா கழுத்துல தாலி கட்டுறா. ரஞ்சிதாவ மருமகளா ஏத்துக்க நீங்க தயாரா இல்ல, அதே மாதிரி கல்பனாவ பொண்டாட்டி ஏத்துக்க நானும் தயாரா இல்ல. உங்க முடிவை நான் மதிக்கிற மாதிரி என் முடிவையும் நீங்க கொஞ்சம் மதிக்கமா? டேய் ரஞ்சிதா, இனிமே உன் வாழ்க்கையிலே இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்பனான்னு கிடையாது, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. நியாயம் இல்லாத மாதிரி தோணும். ஆனா அது கால போக்குல அம்மாவோட முடிவு சரின்னு நீ புரிஞ்சுப்படா. இல்லம்மா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவும் நீங்க தான் எடுத்தீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது என்ன முடிவெடுக்க விடுங்க. போதும், நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க என்னையும் இவரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதும்
இவர் வேணாம்னு சொல்றதும் எனக்கே இது அசிங்கமா இருக்காது. அதை விட நீங்க அவமானப்படுறது என்னால அதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அத்த. பாருடா, இவ நேத்து வந்தவ, இவளுக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையடா. மா, இந்த கல்யாணம் பண்ணிதான் உங்க மேல இருக்கிற அன்பு நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாதுமா. டேய், முடிவா நீ என்ன சொல்ல வர? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னால இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், அதுக்கு பேர் கல்யாணமே இல்லடா. மா, அப்படி நீங்க நினைக்கிறீங்க, என்னால அப்படி நினைக்க முடியாது. எந்த நிலைமையில் நடந்திருந்தாலும் அது கல்யாணம் தான். ரஞ்சிதா தான் எனக்கு பொண்டாட்டி. அவளோட என்னால வாழ முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ண போறது நடக்கவே நடக்காதுமா. அம்மா, எனக்காக நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா ரஞ்சிதாக்குன்னு யாருமே கிடையாதுமா. நானும் என் குடும்பம் தான் எல்லாமேன்னு நம்பி வந்தவ, அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் வேற ஒருத்திய பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பாவம்மா. எந்த காரணத்துக்காகவும் நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். அம்மா, உங்களுக்காக உயிரை கொடுக்க சொல்லுங்களேன், நான் யோசிக்காம கொடுப்பேன். ஆனா இவ்வளவு பெரிய பாவத்தை என்னால கண்டிப்பா செய்ய முடியாதுமா. இப்போ நீங்க செய்யறது சரியாவும் நியாயமாகவும் தோணலாம், ஆனா பின்னாடி தண்டனை அனுபவிக்கும் போதுதான் நாம செஞ்சது பெரிய தப்புன்னு புரியும். ஆனா அன்னைக்கு நம்ம பாவத்தை போக்குறதுக்குள்ள காலம் கடந்து போயிருக்குமா. காலம் கடந்து போச்சுன்னு வேதனை படுறதை விட அந்த பாவத்தை செய்யாமலே இருக்கலாம்லம்மா. சரிப்பா, உன்னோட முடிவுல நீ ரொம்ப தெளிவா இருக்க. இதுக்கு மேல நான் என்னப்பா பேசுறது? இந்த உலகமே எனக்கு எதிரா நின்னாலும் என் பையன் என் பக்கம் நிப்பான். என் வார்த்தையை மீறி போக மாட்டான்னு அசைக்க முடியாத நம்பிக்கை நான் வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை தாண்டா என்னோட வாழ்க்கை. எப்போ அந்த நம்பிக்கை என் பையன் மீறிட்டானோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். இனிமே நான் வாழறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு நிமிஷம் இல்லமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க செத்த அடுத்த நிமிஷம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். உங்களோட சேர்ந்து நானே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற பாவத்தை செய்யறத விட நானே வாக்கிய முடிச்சு. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய், உங்க ரெண்டு பேரும் என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு, மாறி மாறி சாகுறேன்றீங்க. சாகுறதான் பிரச்சனைக்கு தீர்வுனா இங்க யாருமே வாழ முடியாது. ஏண்டா, உன் அம்மா தான் ஏதோ கோவத்துல சொல்றானா? நீ ஏண்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? அப்பா, அம்மா நினைக்கிறது என்னைக்குமே நடக்கவே நடக்காதுப்பா. அப்பா, இத நான் எப்படிப்பா அம்மாவுக்கு புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, உனக்கே இவ்வளவு வரட்டு பிடிவாதோ? திடீர்னு கோயிலுக்கு கூட்டு வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ண சொன்னா அவனால எப்படி பண்ண முடியும்? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் மனசெல்லாம் இருக்குல்ல. ஒரு முடிவை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுக்கா, அத கொஞ்சம் குடு நீ. ரஞ்சிதா வீட்டை விட்டு போய் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்க. நீ இவ அவளை விரும்பி இருக்கான், அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அந்த நினைப்புல இருந்து அருண் வெளியே வர வேண்டாமா? இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராக வேண்டாமா?
அவன் பெரிய குழப்பத்திலயும் டென்ஷன்லயும் இருக்கான். இப்ப போய் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சா எப்படி அண்ணி? வேதா, இவங்க சொல்றது சரிதாமா? எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை முடிவு பண்ணணும்? அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதா சரின்னு தோணுதுமா? அப்பா சரிங்க, இவன் எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் என்னோட முடிவை நான் மாத்திக்கிறதா இல்லங்க. கல்பனாதான் என்னோட மருமக. இன்னும் எவ்வளவு காலம் கழிச்சு இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் என்னோட மருமக இவ தாங்க. அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுலதான் இருப்பா, நம்ம கூடவே தான் இருப்பா. ரஞ்சித் அவன் மறந்துட்டு உன் மனச மாத்திக்கிட்டு கல்பனாவை ஏத்துக்க நீ தயாராகணும். கல்பனா, என்ன மன்னிச்சிருமா? இந்த தடவையும் நான் உன்னை ஏமாத்திட்டேம்மா. நான் திரும்பவும் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். அருண் கூட உன்னை சேர்த்து வைக்காம நான் சாக மாட்டேன். என்னமா பேசுற? நீ வாமா. அருண், டென்ஷன் ஆகாத, வா. ஆமாம் சார், ஆ நாங்கள் அங்கே தான் இருக்கோம் சார். இவங்க தானா மேடம்? ஆமா சார். சார், என்ன விஷயம் சார்? என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? சொல்றேன் சார். ஏய், எதுக்கடி போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க? உன்னை ஏமாத்திட்டு அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? நடக்காத கல்யாணத்துக்கு நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? அப்படின்னா கல்பனாவுக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு நீதான் அருண் கிட்ட சொல்லி குழப்பிருக்க. உன்னாலதான் என் புள்ள என் வார்த்தையை மீறி அவன் நடந்திருக்கான். திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் ஆசையில மண்டாளி போட்டுட்டல. ஒரு அம்மாவோட மனச நோகடிச்சிட்டு நீ நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறியாடி? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யல. செய்யணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல அத்தை. அன்னைக்கு கோயில பாக்குறப்ப கூட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன மறந்துட்டு உங்க பையன் கண்டிப்பா கல்பனா கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு சொன்னீங்க. நிறுத்துங்க, உங்க குடும்ப சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. சார், நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க சார்? இந்த பொண்ணோட நகைய யாரோ ஒருத்த வந்து உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனதா சொன்னாங்க. ஆமா சார். அந்த நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சார், ரொம்ப சந்தோஷம் சார். அந்த நகையை பறி கொடுத்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போயிருச்சு சார். சார், அதை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க, நான் காலத்துக்கு உங்களை மறக்க மாட்டேன் சார். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். முதல்ல வீட்டை தொடங்க சார். என் நகை எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த வீட்டில் தான் இருக்கு. என்ன சார் இதெல்லாம்? அவங்க வீட்ல பார்த்தாச்சுமா, நகை எங்கயுமே இல்ல. நீங்க சொன்னீங்கன்னு அவங்க வீட்டில் செக் பண்ணிட்டோம். இப்ப கிடைச்ச தகவலை வச்சு இங்க செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். யாரோ உங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்திருக்காங்க.
எங்களுக்கு நம்பிக்கையான சோர்ஸ்ல இருந்து தான் தகவல் வந்தது. வீட்டை செக் பண்ணிட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிர போகுது. கதவை திறந்து விடுங்க சார். இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு சார். பாருமா, கமிஷனர் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு. இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவர் தான் உத்தரவு போட்டிருக்காரு. இப்ப நீங்களா கதவை திறக்க போறீங்களா இல்ல கதவு உடைக்கட்டுமா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் திறக்கிறேன் சார். கான்ஸ்டபிள் சார், உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஒரு சின்ன கேப் கூட விட கூடாது. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாருங்க. ஓகே சார். ஓகே சார். மா, நீங்களா நில்லுங்க. சோதனை முடியற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக கூடாது. இந்த ரூம்ல போய் பாரு, நான் அந்த ரூம்ல போய் பாக்குறேன். ஆ சரிங்க சார். என்னாச்சுப்பா, எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? கல்பனாவோட நகை நம்ம வீட்டில் இருக்கிறதா ஏதோ தகவல் வந்துதான். அதான் நம்ம வீட்டை சோதனை பண்ண வந்திருக்காங்க. பா, எவ்வளோ திருடிட்டு போன நகை நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும்? என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. என்ன எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவதாண்டா? மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் நிதானமா சண்டை போடுங்க.